அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம 158வது குரல் பார்க்குறோம். இந்த குரல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தன் தகுதியால் வென்று விடல். அதாவது மிகுதியான் மிக்கவை செய்தாரை அப்படின்னு திருவள்ளுவர் இந்த இடத்துல எதை சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒரு விதமான தலைக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கர்வம் செருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னை யார் என்ன பண்ணிட முடியும், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு செருக்கால் மற்றவர்களுக்கு தீமை செய்பவர்களை, மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்களை எதனால் மிகுதியால் மிக்காரை, அதாவது தலைக்கணத்தால் தலைமேல் இருக்கக்கூடிய அந்த செருக்கால் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியவர்களை எப்படி நாம் வெல்லணும் அப்படின்னா, தாம் தம் தகுதியால் வென்றுவிடல் அப்படின்னா, அமைதியாக பொறுமை காத்து நம்மளுடைய பொறுமையால் தான் அவர்களை நாம் வெல்ல வேண்டும், அவங்களுக்கு சரிக்கு சமமாக. கிட்டத்தட்ட இந்த எல்லா குரல்கள்லையுமே திருவள்ளுவர் வலியுறுத்துவது என்னன்னா, நமக்கு யாரு எந்த தீமை செய்தாலும் பரவாயில்ல, நீ அமைதியாக இரு, நீ பொறுமையாக இரு, அந்த பொறுமை உன்னை ஒரு நாள் மிகச்சிறந்த உயரத்தில் உயர்த்தி வைக்கும், எல்லோர் மனதிலும் உனக்கான ஒரு தனி இடத்தை அந்த பொறுமை கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த அதிகாரம் முழுவதுமே திருவள்ளுவர் வலியுறுத்தியிருக்காரு. இந்த குறளையும் அதே தான் சொல்கிறாரு. தலை செருக்கால் யார் நமக்கு என்ன தீமையை செய்தாலும் சரி, நாம் அவங்கள அமைதியாக பொறுமையாக இருந்து வென்று காட்ட வேண்டும் அப்படின்னு. மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். நன்றி. குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.